நியூஸ் தமிழ் கழுகு. ஓ, அப்ப இந்த கூட்டம், பிளாக் டிக்கெட் இதெல்லாம் இருக்காதா? சென்னையில் நடக்கிற ஐபிஎல் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைனுக்கு வந்ததுக்கு காரணம் சென்னை போலீஸ் தானா? ஐபிஎல் போட்டிகள் வர்ற மார்ச் 22 தேதியிலிருந்து தொடங்குது. மொத்தமா ஐபிஎல் தொடர்ல சென்னை மைதானத்துல 7 போட்டிகள் நடைபெறும். தேர்தல் நேரத்துல போட்டி நடைபெறதுனால டிக்கெட் விற்பனைக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதுனாலையும் டிக்கெட் விற்பனை கள்ளச்சந்தையில கடந்த காலங்களை போல நடக்க வாய்ப்புள்ளதாகவும் ஒரு ரிப்போர்ட்டை சென்னை போலீஸ் கொடுத்திருக்கு. அதனால போட்டி டிக்கெட்டுகளை முழுக்க முழுக்க ஆன்லைன்ல விற்பனை செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகிருக்கு. சென்னை போலீஸ் தந்த ரிப்போர்ட்ல எலெக்ஷன் பாதுகாப்பு, ஐபிஎல் பாதுகாப்பு ரெண்டையும் ஒரே நேரத்தில் கவனிக்கிறது சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றது தான் டிக்கெட் விற்பனை ஆன்லைனுக்கு மாற காரணமா. தேர்தல் நேரத்துல சென்னை காவல்துறைக்கு முக்கியமா ஒரு விஷயத்தை செய்யவே கூடாதுன்னு உத்தரவு வந்திருக்கான். மீறினா தண்டனை கடுமையா இருக்கும்னு எச்சரிக்கை வேறையா. சென்னை காவல்துறையோட செய்தி தொடர்பு உதவி ஆணையர் விஜயராமலு ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் நேரத்துல என்ன செய்ய வேண்டியது, என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அதுல செய்ய வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்களை குறிப்பிட்ட அவரு, செய்யக்கூடாத விஷயங்கள்ல முதல் விஷயமா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. மாநகரத்தில் உள்ள லெவல் 2 IS கான்ஸ்டபிள்கள், இன்ஸ்பெக்டர்கள், SI இருந்த இந்த கூட்டத்தில் யாரும் மீடியாக்கள் கிட்ட எந்த தகவலையும் தொலைபேசி மூலமாவோ மெசேஜ் மூலமாவோ பகிர்ந்துக்க கூடாது. அப்படி யாராவது பகிர்வது டிபார்ட்மெண்டோட கவனத்துக்கு வந்தா உடனடியா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சஸ்பெண்ட் அளவுக்கு கூட போகும்னு எச்சரிச்சிருக்காரு. இதுக்கு முக்கிய காரணமா நுங்கம்பாக்கத்துல நடந்த ஒரு பிரச்சனையை குறிப்பிட்டு, இதுல போலீஸ்காரங்க பிரஸுக்கு தகவலை கசிய விட்டதுதான் பிரச்சனை பெருசாக காரணம்னு சொல்லியிருக்காரு. அதனால போலீஸ் தரப்பிலிருந்து எந்த செய்தியும் மீடியாவுக்கு போகக்கூடாது அப்படிங்கறத தீவிரமா கண்காணிக்க போறதாகவும் சொல்லியிருக்காரு. அதிமுக சார்பில் நடத்தின மனித சங்கிலி போராட்டத்தில் தென் சென்னை பகுதியில் கலந்துகிட்ட EPS கடும் கோபத்துக்குள்ளாயிருக்காரு. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழங்குவது அதிகமாயிருக்குன்னு திமுக அரசை கண்டிச்சு அதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு. அதுல முக்கியமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தென் சென்னை பகுதியில் இருக்கிற கிரீன்வே சாலையில அவரோட வீட்டுக்கிட்ட நடந்த மனித சங்கிலி போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்காரு. இந்த போராட்டத்துக்கு சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் MK அசோக் தான் ஏற்பாடுகளை செஞ்சிருக்காரு. இந்த கூட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்ததும் எல்லாரும் அவரை வரவேற்க குவிஞ்சிருக்காங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக மாவட்ட செயலாளரை நோக்கி, மனித சங்கிலினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, இது போராட்டமா இல்ல எனக்கு வரவேற்பு நிகழ்ச்சியா அப்படின்னு கடுமையா போராட்டம் நடந்த இடத்திலேயே கோபப்பட்டிருக்காரு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட மெயின்டைன் பண்ற கம்பெனி தான் தலைமைச் செயலகத்தையும் மெயின்டைன் பண்ண போறாங்களாம். தலைமைச் செயலகத்துல துப்புரவு பணியில நிரந்தர பணியில இருப்பவர்கள் போக தினக்கூலி அடிப்படையில பல பேர் பணியாற்றி வர்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனி துப்புரவு பணிகளை சரிவர கவனிக்கல அப்படிங்கிற புகார் எழுந்த நிலையில புனேவை சேர்ந்த BVG அப்படிங்கிற நிறுவனத்திற்கு புது கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலையும் துப்புரவு பணிகளை செய்யறாங்க. இவங்க வந்ததிலிருந்து தலைமைச் செயலகம் கிளீனா இருந்தாலும் முதல் வேலையா 45 வயசுக்கு மேற்பட்டவங்க 57 பேரை வேலை விட்டு தூக்கிட்டு வயசு குறைவான பெண்களை வேலைக்கு வச்சிருக்காங்களாம். தலைமைச் செயலகத்தை தானே இவங்க கிளீன் பண்ணணும், அங்க வேலை பார்க்கறவங்களை இல்லையே அப்படின்னு புலம்பி இருக்காங்க பாதிக்கப்பட்ட பணியாளர்கள். ஆனாலும் சில பேர் வேலை செய்யாம இருந்தாங்க, அவங்க தான் நீக்கப்பட்டிருக்கிறதா ஒரு விளக்கமும் கம்பெனி தரப்புல சொல்லப்படுதான்.
இந்நாள் காக்கி சட்ட ஒருத்தர் இந்நாள் காக்கி சட்ட ஒருத்தரோட சப்போர்ட்ல தலைமறைவாகிருக்காராம். முன்னாள் சிறப்பு டிஜிபியான ராஜேஷ் தாஸ் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொலை கொடுத்த புகாரில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இதை நிறுத்தி வைக்க சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு ராஜேஷ் தாஸ் போக அங்க நோ சொல்லிட்டாங்க. இதனால திடீர்னு தலைமறைவானாரு ராஜேஷ் தாஸ். வெளிநாட்டுக்கு தப்பிக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் எல்லா விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ராஜேஷ் தாஸ் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கிற மலைப்பகுதியில பழங்குடி இனத்தவர் மத்தியில தங்கியிருக்கலாம்னு அங்கேயும் போயிருக்காங்க காவல்துறை. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பிரபல சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்த டெல்லியில இருக்கிற உயர் போலீஸ் அதிகாரி ஒருத்தரோட நிழல்ல ராஜேஷ் தாஸ் தங்கியிருக்கிறதா IPS வட்டாரத்துல பேச்சு பரவி வருது. வழக்கத்துக்கு மாறா மார்ச் மாசமே கவர்மெண்ட் ஸ்கூல் அட்மிஷன் தொடங்கியிருக்கு. ஆரம்பிச்ச 2 வாரத்துல 1,00,000 தாண்டி இருக்கு அட்மிஷன். பள்ளிக்கல்வித்துறையோட செயலாளர் குமர குருபரன் கிட்ட பத்திரிகையாளர் ஒருத்தர் தமிழ்நாடு முழுக்க பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் மார்ச்லேயே அட்மிஷனை ஆரம்பிக்கிறாங்க, அரசு பள்ளி மட்டும் ஏன் அப்படி செய்யறதில்லன்னு கேட்க நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காரு செயலாளர். இதுக்கு அமைச்சர் ஓகே சொன்னது மட்டும் இல்லாம அட்மிஷனுக்கு கூப்பிடும்போது அரசு பள்ளிகளோட சிறப்புகளை மக்கள்கிட்ட சொல்லுங்க, இந்த வருஷம் 446 கோடி ரூபாயில சுமார 23,000 ஸ்மார்ட் கிளாஸ் தொடங்க போறோம். அது மட்டும் இல்லாம சுமார 8,000 நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஹைடெக் லேப் வசதி வரப்போகுது. டிஜிட்டல் முறையில பள்ளித்தரம் இருக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. தேவைப்பட்டா நானே பேசுறேன்னு சொல்லியிருக்காரு அமைச்சர். அவர் சொன்னதுக்கு அப்புறமா தட தடவன அட்மிஷன்கள் கிளம்ப மார்ச் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு 13ஆம் தேதி வரைக்கும் 1,46,000 மாணவர்களை அரசு பள்ளியில அட்மிஷன் போட்டு முடிச்சிருக்காங்களாம். ஈரோடு தொகுதியில திமுக உட்கட்சி பிரச்சனை பெருசாகி அமைச்சர் தரப்பு தொகுதிய கூட்டணி கட்சிக்கு கொடுக்க சொல்ற அளவுக்கு போயிருக்கு. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி போன முறை மதிமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்துல ஒதுக்கப்பட்டு ஜெயிச்சாங்க. இந்த முறை மதிமுக வேற தொகுதிக்கு போக திமுகவே ஈரோடுல போட்டியிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்க. திமுக சார்பில் போட்டியிட திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரகாஷ் விருப்பம் தெரிவிச்சு நேர்காணலையும் பங்கேற்றாரு. இவருக்கும் ஈரோடு திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சருமான முத்துசாமிக்கு நடுவுல மோதல் போக்கு இருக்கிறதுனால பிரகாஷ் அமைச்சர் சொல்றதை கேட்கறதில்லன்னு சொல்றாங்க உடன்பிறப்புகள். இந்த நிலையில அமைச்சர் முத்துசாமியை விட குறைவான பதவியில் இருக்கிற பிரகாஷுக்கு MP சீட்டா அப்படின்னு அமைச்சர் தரப்பு முறையிட்டது மட்டும் இல்லாம பிரகாஷுக்கு கொடுக்கறதுக்கு காங்கிரஸுக்கு கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனை பெருசாகி இருக்கு. அதுக்காக அமைச்சருக்கு நெருக்கமான ஆட்கள் 2 பேரை விருப்ப மனு தாக்கல் செய்ய சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஆனா பிரகாஷுக்கு தான் ஈரோட்டுல பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க உடன்பிறப்புகள். நியூஸ் தமிழ் கழுகு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.